சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்ததாக வெளியிடப்பட்ட வீடியோ அப்பல்லோவில் எடுக்கப்பட்டதா அல்லது போயஸ் தோட்டத்தில் எடுக்கப்பட்டதா என எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்தபோது எடுத்ததாக வெளியிடப்பட்ட காணொலி காட்சி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். சிகிச்சை பெற்றது தொடர்பான வீடியோ பதிவு ஒன்றை தற்போது ஊடகங்களின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக டிடிவி தினகரன் தரப்பினர் இந்த ஒளிப்பதிவை வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற வாதம் ஒருபுறம் இருந்தாலும், இந்த வீடியோ பதிவு அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் சேருவதற்கு முன்பு எடுக்கப்பட்டதா அல்லது சேர்ந்த பிறகு எடுக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. எந்த தேதியில் எடுக்கப்பட்டது? ஏனென்றால் போயஸ் தோட்டத்து இல்லமே ஒரு மருத்துவமனையாக மாற்றப்பட்டிருந்தது என்பதையும் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டது என்கிற தகவல்களும் உண்டு. செப்டம்பர் 22 அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சுய நினைவற்ற நிலையில்தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார் என்று அந்த மருத்துவமனையின் அதிபர் திரு பிரதாப் ரெட்டி அவர்கள் தனது பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் அந்த செப்டம்பர் 22 பிறகு எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுதானா இது? அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் இலகுவாக இருக்கும். ஆனால் கடந்த 2-3 அதிமுக தரப்பில், டிடிவி தினகரன் தரப்பில் எந்த கட்டுப்பாடுமின்றி வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கப்பட்டது என்பதை எல்லா ஊடகங்களும் கிட்டத்தட்ட பதிவு செய்திருக்கின்றன. வெளிப்படையாக இது நிகழ்ந்த ஒன்று. ஆகவே இதற்கு பிறகு மக்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் வாக்குப்பதிவுக்கு பிறகுதான் அறிய முடியும். தேர்தல் ஆணையம் கடுமையான விதிகளை போட்டது. வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கக்கூடாது, மாலை 5 மேல் என்றெல்லாம் சில விதிகளை கட்டுப்பாடுகளை விதித்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் பார்வையிலேயே எல்லாவற்றையும் செய்ததை பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி தரப்பினர் ஆளும் கட்சியாக இருப்பதனால் காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு அனைவருக்கும், வாக்காளர்கள் அனைவருக்கும் 100 விழுக்காடு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு வலுவாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையம் நேர்மையாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நம்மளை உறுதிப்படுத்த முடியும். வட இந்திய மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் எதுவும் தமிழகத்தில் எத்தகைய தாக்கத்தையும் இதுவரை ஏற்படுத்தியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்களில் இருதரப்புக்கும் இடையிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. தாக்குதல்கள் நிகழ்ந்தன, போராட்டங்கள் வெடித்தன. ஆனால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. கண்டனம்தான், பாபர் மசூதி இடிப்புக்கான கண்டனம்தான் இருந்ததே தவிர அதற்கு ஆதரவான எழுச்சி என்பது நிகழவில்லை. அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது, காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது. இப்படி மாறி மாறி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றிய போதும் சரி,
அல்லது பாரதிய ஜனதா பதவி கைப்பற்றிய போதும் சரி, தமிழ்நாட்டு தேர்தலில் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தியவில்லை. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எப்போதும் இங்கே தீர்மானிக்கிற சக்திகளாக இருந்திருக்கின்றன. எனவே இந்த குஜராத் தேர்தல், இமாச்சல் தேர்தல் தமிழ்நாட்டை எந்த வகையிலும் பாதிக்க செய்யாது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. வேலூரில் அரசு பள்ளி மாணவிகள் 4 பேரின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டும் இழப்பீடு வேண்டியும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பணப்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற 4 மாணவிகளின் இறப்புக்கு நீதி கேட்டும் இழப்பீடு வேண்டியும் தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கண்டன எழுச்சியுரை ஆற்றினார். இழப்புக்கு நீதி வேண்டும். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, மெத்தனம் காட்டாதே, மெத்தனம் காட்டாதே, வன்மையாக கண்டிக்கின்றோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். பணப்பாக்கம் பள்ளி மாணவிகள், பணப்பாக்கம் பள்ளி மாணவிகள், உயிரிழந்த மாணவிகள், உயிரிழந்த மாணவிகள், நால்வருக்கும் வீர வணக்கம், நால்வருக்கும் வீர வணக்கம். விடுதலை அடித்தால் கூட வாங்கி கொண்டு கையை தொலைத்து விட்டு மறுபடியும் அதையும் செய்து கொண்டிருப்பார்கள். திட்டினால் கூட அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆக மாணவர்கள் மாணவிகள் ஒரே மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஒரே மாதிரியாக எதிர்வினையாற்றுவதில்லை, ஒருவித ஒரு முடிவை எடுப்பதில்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் 4 மாணவிகள் ஒரே மாதிரியாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக அவர்கள் 4 பேரும் அந்த பள்ளியில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் காரணமாக இருக்க முடியும். தற்கொலை செய்து கொள்வது என்பது மனிதர்களால் அவ்வளவு எளிதாக எடுக்கப்படுகிற முடிவல்ல. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பான முழு வீடியோ பதிவை விசாரணை ஆணையத்திடம் வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முழுமையாக காட்ட முடியாது, ஆனால் நிமிடங்கள் வரையிலாவது அவர் அனுமதித்த போது சுயநினைவுக்கு இருந்தார் என்று சொல்லுவது உண்மைதானா என்பதையும் கனகரன் தரப்பு உறுதிப்படுத்த வேண்டும். அவர் ஆரோக்கியமாகத்தான், சுய நினைவோடு தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றால் அதையும் தெளிவுபடுத்த வேண்டியது. அப்பல்லோ மருத்துவமனை தரப்பு சொன்னது தவறுதான், இழைதான் என்று தெளிவுபடுத்த வேண்டியது கனகரன் தரப்பு முன்னாள் ஒரு கடமையாக இருக்கிறார். ஆக இதிலே மேலும் அவர்கள் காலம் காட்டுவது அல்லது நெத்தனம் காட்டுவது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும். அது மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய நன்மதிப்பு ஊறுகிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் கடந்த பிறகு பிரதமர் வந்தார், ஒரு சிலரை பார்த்தார் என்பதே நமக்கு ஆறுதல் தான். ஆனால் அவர் ஒதுக்கியிருக்கிற நிவாரண நிதி என்பது மிக மிக சொற்பமானது. பினராயி விஜயன் அவர்கள் கேரளாவுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி கோரியிருக்கிறார், 1843 கோடி. மேலும் இதில் மண்டல செயலாளர் ரத்தின நற்குமரன், மாவட்ட செயலாளர் கௌதம், இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் தமிழ்மாறன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி சுகாதார சீர்கேட்டை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் 77வது வட்டச் செயலாளர் நாகராஜன், இளங்கோ ஆகியோர் தலைமை தாங்கினர். மலங்கழிக்க பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் செல்வம்,
சென்னை மாநகராட்சி அலுவலரிடம் புளியந்தோப்பு பகுதியை சுத்தம் செய்ய கோரி மனு அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்நிலை நீடித்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். 77வது வார்டில் உள்ள குறிப்பாக புளியந்தோப்பில் குப்பையை சரியாக அகற்றுவதில்லை. மோதிலால் தெருவில் மலம் கழிக்கப்பட்டு அப்படியே உள்ளது. புளியந்தோப்பு பேஜன் சாலை சுந்தரபுரம் பூங்கா அருகில் இருக்கிற குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும். புளியந்தோப்பு அன்சாரி தெருவில் இருக்கிற மார்வாடி சுடுகாட்டை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். கேசவன் பூங்கா குடியிருப்பு 4வது பிளாக்கில் இருக்கிற பம்பிங் ஸ்டேஷன் அருகில் துர்நாற்று வீசுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே சென்னை மாநகர ஆணையாளர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஏற்கனவே 2 புகார் மனுக்களை கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம். இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி தமிழக அரசும் இதை துச்சமாக நினைத்து எங்கள் கோரிக்கைகளை செவி சாய்க்காமல் இருந்தால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அரசு அதிகாரிகள், குறிப்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், புளியந்தோப்புக்கு ஒரு நீதி, அண்ணா நகருக்கு ஒரு நீதி, அடையாருக்கு ஒரு நீதி என்கிற வகையில் இங்கே பாகுபாடு பார்த்து அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இதிலே கவனம் செலுத்தி சுகாதார சீர்கேட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக சென்னை மாநகராட்சிக்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி 77வது வட்டத்தினுடைய அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாத காலமாய் சென்னை மாநகராட்சி 77வது வட்டத்தில் இருக்கிற பகுதிகளில் குப்பை மேடாக காட்சி தருகிற அந்த பகுதியில் இருக்கிற குப்பைகளை அகற்றிட வேண்டும். கழிவுநீரில் மழைநீரில் குடிநீர் கலப்பதை மாற்றி அமைத்து நல்ல குடிநீர் வழங்க வேண்டும். தெருவிளக்குகள் எரியாமல் இருக்கிறது, தெருவிளக்குகள் எரியப்பட வேண்டும். ஆங்காங்கே கொசுவினால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது, இந்த நோய்களிலிருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டும். எங்கள் அன்சாரி தெருவில் இருக்கிற பாப்பா சுடுகாடு என்று சொல்லக்கூடிய மார்வாடி சுடுகாடு இருக்கிறது, அந்த மார்வாடி சுடுகாடிலே பிணத்தை அடிக்கிற பொழுது அந்த துர்நாற்றம் அந்த பகுதியில் இருக்கிற பலாயிரக்கணக்கான வீடுகளில் வசிக்கிற மக்களுக்கு பெருத்த நோய்களை உருவாக்குகிற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சுடுகாட்டை அப்புறப்படுத்த வேண்டும். சென்னை மாநகராட்சி குப்பை கிடங்கு இருக்கிறது, அந்த குப்பை கிடங்கின் மூலமாக துர்நாற்றம் அந்த பகுதியில் வீசுகிறது. ஏராளமான கிருமிகள் ஏற்பட்டு மக்களுக்கு பல்வேறு நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே மக்கள் வசிக்கிற பகுதியிலிருந்து அந்த குப்பை கிடங்கை அகற்றிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வலியுறுத்தும். கேசன் பூங்கா பகுதியில் 4வது பிளாக் பக்கத்தில் பம்பிங் ஸ்டேஷன் இருக்கிறது, அந்த பம்பிங் ஸ்டேஷன் சரியான முறையில் பராமரிக்கப்படாத காரணத்தினால் துர்நாற்றம் வீசி மக்களுக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே போலவே கேசன் பூங்கா பகுதியில் 1532 குடும்பங்கள் இருக்கிறது, ஏறக்குறைய பல்வேறு குடும்ப அந்த வீடுகள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வசித்த மக்களெல்லாம் வெளியில் வீடு வாடகைக்கு இருக்கிறார்கள். எனவே தரமான வீடுகளாய் கட்டி கொடுத்து அந்த மக்களை மீண்டும் அந்த பகுதியில் குடியமர்த்திட வேண்டும். மோதிலால் சாலையில் மலம் கழிக்கிற ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது, அந்த பகுதியில் மலம் கழிக்கிற அந்த போக்கை நிறுத்தி சிறுவர்கள் மலம் கழிக்கிற ஒரு கழிப்பிட வசதியை அமைத்து கொடுக்க வேண்டும். பார்வதி கக்க நகர், சிவராஜபுரம், சுந்தரபுரம் போன்ற பகுதிகளில் கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறது, குறிப்பாக குழாய்கள் அடைத்து கொண்டு வீதியிலே கழிவுநீர் தேங்கி கிடக்கிறது. அந்த கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக செவிமடுத்து இதை சரி செய்திட வேண்டும், இந்த மக்களை பாதுகாத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த அரசுக்கு நாங்கள் விடுக்கிறோம். மாவட்ட செயலாளர் ஒரு எச்சரிக்கை அறிவித்திருக்கிறார்கள், இந்த போராட்டத்தின் மூலமாய் மாநகராட்சி இந்த பகுதிகளை சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை ரிப்பன் மாளிகையை விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை நடத்துகிற ஒரு போராட்டமாய் நடத்தும் என்கிற ஒரு எச்சரிக்கை அரசுக்கு விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசு இந்த கோரிக்கையை ஏற்று மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நெறியாளர் விடுதலை செழியன், எழும்பூர் தொகுதிச் செயலாளர் இளங்கோ, மாவட்ட பொருளாளர் பொன்னிவளவன், மண்வீரன், பாலு, விஜயகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சேலத்தில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ஆதவன், மாவட்ட பொருளாளர் சமத்துவன், தொகுதிச் செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதவாத சக்திகளை கண்டித்து வருகின்ற 29ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் சிறுத்தை சேகர், நகர துணைச் செயலாளர் செஞ்சுடர், விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் தனபால், மாநில கருத்தியல் பரப்பு துணைச் செயலாளர் பாசறை பாலு, மாநில தொண்டரணி துணைச் செயலாளர் கூத்தக்குடி பாலு, மாநில முற்போக்கு பேரவை துணைச் செயலாளர் முருகவேல், மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் அறிவுக்கரசு, தொகுதி துணைச் செயலாளர் தமிழ்பொன்னி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசியல் ஆதாயத்தை மதவெறி பாசிச கும்பலான பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து வருகிற 29/12/2017 அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென இந்த சட்டமன்ற தொகுதி செயலர் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அணியின் மதசார்பற்ற இந்தியாவை பாதுகாப்போம் என்கிற கொள்கை கோட்பாட்டினை இந்தியா முழுவதும் நம்முடைய எழுச்சித் தலைவர் திருமா அவர்கள் அந்த கோட்பாட்டை பரப்பெறுகிற சூழலில் மதவெறி பிடித்த கும்பல் தலைவரை அச்சுறுத்துகின்ற வகையில் தொடர்ந்து தற்குறியாக பேசி நம்முடைய தலைவருக்கு உயிருக்கு ஆபத்தை உண்டு கொள்ளக்கூடிய அளவில் அவர்கள் நம்மை தூண்டிவிடுகிறார்கள். எனவே தமிழக அரசு எழுச்சி தலைவர் அவர்களுக்கு அதிகபட்ச பாதுகாப்பான ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு தருமுறை தரும்படி இந்த ஆலோசனை கொடுத்து தீர்மானிக்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதற்காக 1931ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களின் சார்பில் உற்ற துணையாக இருந்தவர் ஆகா கான் என்கிற போது அந்த இஸ்லாமிய சொந்தங்களோடு கைகோர்த்து நிற்பதுதான் திருமாவளவனுக்கு பெருமையை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இஸ்லாமியர்கள் கொடுக்கிற பிரியாணிக்கு திருமாவளவன் பேசுகிறார் என்கிறார்கள். இவர்களுக்கு நான் மாமிசம் உண்பதை நிறுத்தியே 17 ஆண்டுகள் ஆகின்றன என்கிற உண்மை கூட தெரியவில்லை. நான் ஜீவகாருண்யம் கொள்கையை கொண்டவன் அல்ல, ஆனால் சைவ உணவுக்கு உடல் ஒவ்வாமை என்கிற அடிப்படையிலே நான் மாறி 17 ஆண்டுகள் ஆகின்றன. பிரியாணியின் மீது கூட எனக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது, விஜிடபிள் பிரியாணியின் மீது கூட. ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்பதை பார்க்கிற போது அந்த அவதூறுகளை கண்டு நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் சிறுபான்மை சமூகத்தினரின் பக்கம் நிற்கிறேன், தொடர்ந்து நிற்பேன். எத்தகைய அவதூறுகளை பரப்பினாலும் இஸ்லாமிய சொந்தங்களோடும் கிறிஸ்தவர்களோடும் நான் இந்த களத்தில் போராடுவேன். அதிலிருந்து ஒரு அங்குலம் கூட திருமாவளவன் பின்வாங்க மாட்டான். அவர்கள் சராசரி தலித் தலைவர்களைப் போல திருமாவளவனை மதிப்பிட்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அதிலிருந்து மாறுபட்டவன் என்பதை காணும் போக போக உங்களுக்கு உணர்த்தும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்களை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்து பேசும்படி எனக்கு படித்திருக்கிறீர்கள். நான் கண்ட நபிகள் நாயகம் என்று பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தலைப்புக்குள்ளே நின்று பேச முடியாது. உங்களை போன்ற உலமாக்கள் தலைப்புக்குள்ளே நின்று ஒரு வளையத்துக்குள்ளே நின்று பேச முடியும். ஆனாலும் கூட உங்கள் தலைப்பின்
அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நான் கண்ட நபிகள் நாயகம் போர்க்குணமுள்ள நபிகள் நாயகம், சமத்துவ சிந்தனையுள்ள நபிகள் நாயகம், தொலைநோக்கு பார்வையுள்ள நபிகள் நாயகம். இந்த மூன்று கோணத்தில் நான் நபிகள் நாயகத்தை பார்க்கிறேன், அவரை உணர்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி காலம். மன்னராட்சி காலத்தில் அவர் வாழ்ந்த தேசத்தில் வழக்கம் போல ஆண்டான் அடிமை என்கிற நிலை இருந்தது. ஆண்டான் அடிமை என்கிற போது அரசர்களுக்கு குடிமக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கிடக்க வேண்டும், கொடுமைகளுக்கு பயந்து முடங்கி வாழ வேண்டும், வரி விதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் எதிர்த்து கேட்காமல் அதற்கு இணங்கி வாழ வேண்டும், அநீதிகள் நடந்தாலும் அதை கண்டும் காணாமல் போக வேண்டும் என்கிற நிலையில்தான் இயல்பாக குடிமக்கள் வாழ்வதுண்டு. அப்படிப்பட்ட அந்த குடிமக்களிலிருந்து ஒரு இளைஞர் என்பதை விட ஒரு தலைவர் அதை எதிர்த்து போராடுகிற துணிச்சலோடு எழுந்திருக்கிறார். அவர்தான் நபிகள் நாயகம். இது மன்னர்கள் ஆளுகிற பூமியாயிற்றே, மன்னர்கள் பராக்கிரம வலிமை கொண்டவர்களாயிற்றே, அவர்கள் அநீதியை இழைக்கிற போது எதிர்த்து பேசினால் நம் தலைக்கு ஆபத்து வந்துவிடுமே, நம்மால் அதை எதிர்த்து நிற்க முடியுமா என்றெல்லாம் யோசிக்காமல் அன்றைய ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தை எதிர்த்து, அநீதியை எதிர்த்து போர்க்குணத்தோடு நீதிக்கு வந்தவர்தான் நபிகள் நாயகம். அதனால்தான் அவர் தலைவராக முடிந்தது, ஒரு இனத்தின் விடுதலைக்கு தலைமை தாங்க முடிந்தது. அச்சுறுத்தல் வழக்கம் போல அவருக்கும் வந்தது. புலம்பெயர்ந்தார், ஊர் விட்டு ஊர் தாண்டி போனார். அப்படி அச்சப்பட்டு வெளியே போகவில்லை. அந்த அநீதியை எதிர்ப்பதற்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும், அந்த அநீதியை எதிர்த்து போராடுவதற்கு நாம் ஒரு படை கட்ட வேண்டும், அந்த அநீதியை எதிர்த்து போராடுவதற்கு நாம் களம் அமைக்க வேண்டும் என்கிற துணிச்சலோடு இடம்பெயர்ந்தார். தனி ஒரு நபராக வெளியேறியவர், ஒரு பெரும் படையோடு மீண்டும் அவர் அந்த அநீதியை எதிர்த்து களம் புகுந்தார். அந்த அநீதியை வீழ்த்தினார், ஆட்சியை கைப்பற்றினார். இது நபிகள் நாயகத்தின் போர்க்குணத்துக்கான சான்று. போர்க்குணம் இல்லாதவர்கள், துணிச்சல் இல்லாதவர்கள் தலைவர்களாக முடியாது, படை கட்ட முடியாது, அதை வழிநடத்த முடியாது, அநீதியை வீழ்த்த முடியாது, ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ஆகவே அநீதியை வீழ்த்துவதற்கு துணிச்சல் தேவை, போர்க்குணம் தேவை, ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு ஆளுமை வாய்ந்த, துணிச்சல் வாய்ந்த தலைமை பண்பு தேவை. அதுதான் நபிகள் நாயகத்தின் மிக அடிப்படையான பண்புகளுள் ஒன்று. இரண்டாவது சமத்துவ பார்வை. சமத்துவம் என்பதுதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் பேசுகிற மிக முக்கியமான அரசியல். உலகம் முழுவதும் அதைத்தான் பேசுகிறோம். உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளில் மன்னராட்சி முறை ஒழிந்துவிட்டது, மக்களாட்சி முறை மலர்ந்துவிட்டது. ஜனநாயகத்தை பற்றி நாம் பேசுகிறோம், சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். ஜனநாயகம் எதற்காக, சமூக நீதி எதற்காக, சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாப்பு ஆகியவை எதற்காக? இவை அனைத்துமே சமத்துவத்திற்காகத்தான். ஈக்வாலிட்டி, சமத்துவ பார்வை நபிகள் நாயகத்திடம் மிகுந்திருந்த காரணத்தினால்தான் அவருடைய இறுதி பேருரையில் அவர் குறிப்பிடுகிறார், அராபியரை விட அரபியார் அல்லாதவர்கள், அராபியர் அல்லாதவர்களை விட அராபியர், வெள்ளையரை விட கருப்பர், கருப்பரை விட வெள்ளையர், யாரும் மேன்மையானவர்கள் இல்லை என்று சொல்கிறார். சமத்துவத்திற்கான விளக்கம் என்னவென்றால், எல்லோரும் 6 அடி உயரம் இருக்க வேண்டும், அதுதான் சமத்துவம் என்று பொருள் இல்லை. எல்லோரும் கருப்பாகவே இருக்க வேண்டும், அதுதான் சமத்துவம் என்று பொருள் இல்லை. எல்லோரும் சமமான பொருளாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை.
எல்லோரும் ஒரே படிப்பை படித்திருக்க வேண்டும், பட்டதாரிகளாக இருக்க வேண்டும், அதுதான் சமத்துவம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லோரும் மருத்துவர்களாக வேண்டும், அதுதான் சமத்துவம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. சமத்துவம் என்பது ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதன் மேலானவன் என்று இருக்கக்கூடாது, அதுதான் சமத்துவம், அதுதான் சமத்துவம். இன்றைக்கு தேசிய இனத்தை பற்றி நாம் பேசுகிறோம், மரபினத்தை பற்றி பேசுகிறோம். தேசிய இனம் என்பதை ஆங்கிலத்திலே எத்னிக் குரூப் என்பார்கள், மரபினம் என்பதை ஆங்கிலத்திலே ரேஷியல் குரூப் என்பார்கள். தேசிய இன உரிமைகளை பேசுகிற போதுதான் தமிழ் தேசியம் என்கிற வாதமும் வருகிறது. மரபினம் என்பது ஆரிய இனம் திராவிட இனம் என்று சொல்லுவதைப் போல, இது மரபினம், அல்லது வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று சொல்லுவதைப் போல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நபிகள் நாயகத்தின் இறுதி பேருரையில் இதை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அராபியரை விட அராபியர் அல்லாதவர்கள், அராபி என்பது ஒரு மொழி, அராபியர் என்பது மொழி வழி இனம், அது தேசிய இனம், அராபிய தேசிய இனம். ஆக ஒரு தேசிய இனத்தை விட இன்னொரு தேசிய இனம் உயர்ந்ததாக இருக்க முடியாது, அதுதான் சமத்துவம். வெள்ளையரை விட கருப்பர், கருப்பரை விட வெள்ளையர், அது ரேஷியல் ஐடென்டிட்டி, ஒரு மரபினம். வெள்ளையன் என்பவன் ஒரு மரபை சார்ந்தவன், கருப்பன் ஒரு மரபு வகையை சார்ந்தவன். ஆகவே இந்த மரபினத்தை விட இன்னொரு மரபினம் மேலான மரபினம் என்று இருக்க முடியாது, அதுதான் சமத்துவம். ஆக சமத்துவம் என்பதற்கான அடையாளம் ஆண்களை விட பெண்கள் மேலானவர்கள், அல்லது பெண்களை விட ஆண்கள் மேலானவர்கள் என்று இருக்க முடியாது, அதுதான் பாலின சமத்துவம், அதுதான் நபிகள் நாயகம் பார்க்கிற சமத்துவம். ஆகவே சமத்துவத்திற்கான ஒரே வரி, ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதன் மேலானவனாக இருக்க முடியாது, மனிதர்களுக்கெல்லாம் மேலானவன் இறைவன் ஒருவன் தான், மனிதர்கள் அனைவரும் சமம்தான், இதுதான் அவருடைய சமத்துவ பார்வை. வெள்ளையனாயிருந்தாலும் கருப்பனாயிருந்தாலும், தமிழனாயிருந்தாலும் தெலுங்கனாயிருந்தாலும், அராபியனாக இருந்தாலும் அராபியன் அல்லாதவனாக இருந்தாலும், மனிதர்கள் அனைவரும் சமம். பணக்காரனாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும், படித்தவனாயிருந்தாலும் படிக்காதவனாயிருந்தாலும், ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், இறைவனின் படைப்பின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் இந்த சமத்துவ பார்வை. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த அரசியல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்தின் பார்வையில் அது மேம்பட்டிருக்கிறது, மிளிர்ந்திருக்கிறது. அதைத்தான் அவர் தன்னுடைய போதனைகளாக இந்த மாநிலத்திற்கு வழங்கியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.